அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். அகத்திய மகரசி நமா என்றென்றோது அசசித்துக்களை ஈவார் குளிகை ஈவார் அகத்தியரை காசை வடிமுகர் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென நிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசை என்பர். அகத்தியர் தம் இயக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டண்டமெல்லாம் ஆணையாச்சே. ஓம் ஸ்ரீம்கம் சித்திரு மூலநாத சித்த சுவாமிகள் போற்றி போற்றி. இன்றைய பதிவு அஞ்சனமை என்பதுதான். அஞ்சனமையை நாம் ஏற்கனவே எங்களுடைய குரு சிஷ்ய முகமாக இதை அறிமுகம் செய்தாகிவிட்டது. நீண்ட நாட்களாக எங்களுடைய குருவானவர் மையை கொடுக்க வேண்டாம் என்று தான் தடை செய்து வைத்திருந்தார். இருந்தாலும் வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் இல்லாத இருப்பவர்கள் ஒரு துணை பொருளை வைத்து கொண்டு தங்களுடைய வர்த்தகத்தை முன்னேற்றி கொள்ளலாம் என்று அடிக்கடி நம்மிடம் கேட்டதன் காரணமாக ஏற்கனவே சென்ற மாதம் எங்களுடைய குருமுகமாக மை செய்வதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். நாமும் சென்ற மாத நான்கு பயிற்சியில் மையினுடைய மூலப்பொருள்களை கொடுத்து அதை நீங்கள் செய்து கொள்ளலாம், அதனுடைய முறை அதனுடைய தாத்பரியம் இவைகளை கொடுத்தோம். இருந்தாலும் அதனுடைய முழு விவரங்கள் அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் முடியாத காரணத்தினால் இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் பயிற்சி வகுப்பில் நாமே அவர்களுக்கு மையை கொடுத்து மந்திரங்களை கொடுத்து இந்த மந்திரங்கள் ஜெபித்தால்தான் உங்களுக்கு இந்த மை வேலை செய்யும். ஏனென்றால் இது உங்களிடம் கொடுத்திருப்பது செல்ஃபோனுடைய பேட்டரி போலத்தான். இது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுமே தவிர இதனால் நாம் எடுத்தவுடனே இதை பயன்படுத்த முடியாது என்று நாம் அவர்களுக்கு ஆலோசனை கூறி இதில் மந்திரங்கள் ஏற்றினால்தான் உங்களுடைய மந்திரங்கள் ஏற்ற வேண்டும். அது பிரணவ மந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மகாமகா வசிய மந்திரம். இது அனைவருக்கும் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். அந்த வகையில் இந்த வசியமை, அதாவது தொழில் மற்றும் வியாபார ஜனவசியமை என்று இதற்கு பெயர். இது மற்ற தீய காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அது தீமையே விளையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதை நாம் திரும்ப திரும்ப மக்களுக்கு நம்முடைய சிஷிய முகமாக நம்மிடம் வரக்கூடிய சிஷியர்களுக்கு ஆணித்தனமாக கூறுகிறோம். எதையும் நன்மை செய்தால் நன்மை விளையும் என்ற கோட்பாடு தான் இயற்கையினுடைய கோட்பாடு. அதை புரிந்து வைத்து கொண்டு செய்ய சொல்கிறோம். வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இதை 100% பயன்படுத்த வேண்டும் என்றும் மற்ற தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், அப்படி பயன்படுத்தினால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக தான் ஆகுவீர்கள் என்பதனால் இதை நாம் அடிக்கடி சொல்கிறோம். நாம் நன்மையை நினைப்போம், நன்மையே செய்வோம். அந்த வகையில் இது அஷ்டகர்ம மை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான மை. இதில் அதாவது ஒரு அட்டவணையில் 8 மூலிகைகள் என்று 8 அட்டவணைகள் கொண்ட வசிய மூலிகைகள், ஆகர்ஷண மூலிகைகள் என்று அற்புதமான மூலிகைகள் 64 மூலிகைகள் இருக்கிறது. அதிலிருந்து நாம் சிறப்பான மூலிகைகளை பொறுக்கி எடுத்து ஒரு 16 மூலிகைகளை கொண்டு இந்த மையை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்திகரிக்கப்பட்ட அஞ்சலக்கல்லினுடைய பொடியையும் இதனுடன் சேர்த்து இன்னும் இதனுடன் அஷ்டகர்ம பொருள்கள் என்று மளிகை பொருள்கள், புணுகு, ஜவ்வாது என்று 100 கணக்கான பொருள்களை இதனுடன் சேர்த்து நாம் இது நன்றாக வேலை செய்ய வேண்டும், இந்த பேட்டரியானது சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை செய்கிறோம். இதையும் மிக மிக குறைவான விலையில் தான் நாம் இதை அறிமுகப்படுத்துகிறோம். எங்களிடம் 100,000 கணக்கான ரூபாய் தருகிறேன் என்று வீட்டிடம் வந்து நின்றாலும் அவர்களுக்கு இது கொடுக்கப்படுவதில்லை. முக்கியமாக குரு சிஷிய மோகமாக எங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சம், உடல், மனம் சம்பந்தப்பட்ட பாடங்களை படித்துக்கொண்டு மிக மிக குறைவான விலையிலே இதை பெற்று செல்லலாம். இது எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்வான பொருள்கள் அனைத்தும் எப்பொழுதும் நாம் அடிக்கடி குரு சிஷிய முகமாக அனைவருக்கும் நாம் பாடம் நடத்தும்போது சொல்வது, உலகத்தின் மகத்தான விஷயங்கள் அனைத்தும் எளிமையானது தான், அதனால் இதை வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கினால்தான் இது வேலை செய்யும் என்ற அர்த்தம் எதுவும் இல்லை. இது மிக மிக அற்புதமாக வேலை செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மையவானது அஷ்டகர்ம மை என்று இதற்கு பெயர். இதற்கு நாம் பிரணவ மந்திரத்திலிருந்து வியாபார நோக்கத்திற்காக இதற்கு மந்திரங்களை உற்பத்தி செய்து அதை எங்களுடைய சிஷியர்களுக்கு, அதாவது
தீட்சை சமயத்தில் அவர்களுக்கு தீட்சை மந்திரங்கள் தனியாக கொடுக்கப்பட்டு இந்த மையிக்காக உருவேற்றக்கூடிய மந்திரங்களும் தனியாக கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த மையானது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் தெய்வங்களே இந்த மைகளை வைத்திருக்கிறது. அதாவது மாரியம்மன் என்ற சாமியானது மைகரி என்று அந்த அம்மாவுக்கு பெயர். ஏனென்றால் உலகத்தில் எப்படி யாராக இருந்தாலும் ஒரு துணை பொருள் ஒன்று வைத்திருக்க வேண்டும் என்பது இயற்கை கோட்பாடு. அதாவது சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் எப்படி பயன்படுகிறதோ அப்படி இந்த பொருள்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பில்லி, சூன்யம், ஏவல், கந்திஷ்டி, பொறாமை, இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மளை தடை செய்து நம்மை நல்ல விலைக்கு கொண்டு செல்வதற்கும், பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறை சக்திகளை நம்மிடம் கொண்டு வருவதற்கும் இந்த இப்படிப்பட்ட பொருள்கள் தேவைதான் படுகிறது. இருந்தாலும் இதை நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த மையினுடைய தாற்பயங்கள் அனைத்தையும் புரிந்தவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் என்று அடிக்கடி வலுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இனிப்பு ஜிலேபியை வாங்கினால் கூட இது எதனால் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நன்மை தீமை என்று அறிந்து அதை பயன்படுத்தும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு பொருளாக அமைந்துவிடும். அந்த வகையில் இந்த மையை நீங்கள் பயன்படுத்துவதிலோ அல்லது இதை செயல்படுத்துவதிலோ எந்த தடையும் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க வியாபாரத்திற்கும் வர்த்தகத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை உடல்நலம், மனநலம், பணநலத்திற்கு பயன்படுத்தினால் இதில் எந்த ஒரு தோஷமும் இதில் இல்லை. அதனால் இதை நீங்கள் வளமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இதனுடன் நாம் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா என்ற ஒரு தாயத்து, சுத்திரிக்கப்பட்ட அஞ்சனக்கல் மற்றும் இப்படிப்பட்ட சந்திரகாந்தக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கற்களையும் அதனுடன் வைத்து தான் ஒரு பேக்கேஜாக 1100 ரூபாய்க்கும் இந்த மையானது 2200 ரூபாய்க்கும் ஆக 3300 ரூபாய்க்கு இது ஒரு பேக்கேஜாகவும் வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்களிடம் குருசிசி மூலமாக ரேகி பண ஆகர்ஷண வகுப்புக்கு வரும்பொழுது இந்த 3300 ரூபாய் பொருளையும் நாம் உங்களுக்கு கொடுத்து இந்த ரேகி பண ஆகர்ஷண வகுப்புக்கு எந்த கட்டணத்தையும் வாங்குவதில்லை. இந்த 3300 ரூபாய் பொருளை கொடுத்து இதனுடன் இன்னும் சில தீட்சை பொருள்கள், இன்னும் ஆகர்ஷண பொருள்கள் என்று சில பொருள்களையும் நம்முடைய சித்தர்கள் கூறக்கூடிய எடுத்துத்தரக்கூடிய பொருள்களையும் நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இது நம்மிடம் பயிற்சி வந்த நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு இதை பற்றி தெரியும். ஏனென்றால் இப்பொழுது தான் 1ஆம் தேதியிலிருந்து தான் இந்த மையை நாம் கொடுத்திருக்கிறோம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தக்கூடிய முறையும் ஒரு தாளில் எழுதி அதை வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இது நெடு தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பலனை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் இதை நாம் பேக்கேஜாகவும் 3300 ரூபாய் செலுத்தினால் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறுவது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதாவது நம்மை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இலவச பயிற்சி தானே. அதனால் இலவச பயிற்சியாகவும் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். ஏனென்றால் இந்த பொருட்கள் அனுப்பும் பொழுது அவர்களுடைய பெயரானது பதிவு செய்யப்படுகிறது. அதனால் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் மிக தொலைவில் இருப்பவர்கள் வர முடியாத சூழ்நிலையில் இந்த பொருட்களை பேக்கேஜாக கொரியரில் பெற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு எப்போதாவது அவருடைய வாழ்நாளில் நம்மை சந்திக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால், தீட்சை வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அவர்கள் நேரில் வந்து தீட்சை பெற்றுக்கொண்டு ஒரு சில இரகசிய வகுப்புகள், அதாவது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மின்சார சக்தியை எழுப்புவது, ஆரா சக்தியை கிளின்சிங் செய்யும் முறை மற்றும் சக்கராக்களை கிளின்சிங் செய்யும் முறை, மேலும் நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிக்கும் முறை, அதாவது கர்மா என்று சொல்லக்கூடிய உடல் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய கர்மாவை நீக்கக்கூடிய முறைகள் அனைத்தும் நாம் இலவசமாக தான் கற்பித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாங்கக்கூடிய பொருள்கள் இது தபாலில் சென்றால் 3300, நேரில் வந்தால் வகுப்புகள் ஒரு நாள் புறம் எடுத்து தீட்சை மந்திரங்கள் என்று பல விஷயங்கள், குலதெய்வங்கள் எழுப்புவது வரையில் அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களை நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம். இதை அனுபவித்த பல நபர்கள் சென்னையிலிருந்து சென்ற 23ஆம் தேதி கலந்து கொண்ட ஒரு வக்கீல் ஐயா அவர்கள், அதாவது நீதிமன்றத்தில் வழக்கக்கூடிய வக்கீல் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப வந்து எங்களிடம் ஹீலிங் செய்து போகிறார், நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட ஃபீட்பேக்கு தான் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறது. மேலும் இதில் ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று இருக்கிறது.
ஒரு மனிதனுடைய கொடுக்கக்கூடிய மனிதனுடைய ராசியும் இதில் முக்கியமாக அமைந்திருக்கிறது. அதனால் தான் நாங்கள் 10 வருட ஆராய்ச்சிக்கு பின்பு இப்பொழுது தான் சில காலமாகத்தான் வெளியே வந்திருக்கிறோம். ஏனென்றால் யார் இதை கொடுக்க வேண்டும், யார் பெற வேண்டும் என்ற ஒரு அம்சம் இயற்கை கோட்பாடு மற்றும் சூத்திரங்களில் இருப்பதன் காரணமாக கொடுப்பவர்களுடைய ராசி மற்றும் பறக்கும் பட்சியாக இருந்தால் மட்டும்தான், ஆட்சி செய்யக்கூடிய பட்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளானது வேலை செய்யும். நீங்களுடைய உங்களுடைய அனுபவத்தில் கூட நீங்கள் நிறைய இடத்தில் பார்த்திருப்பீர்கள், மருத்துவர்கள் ஒரு சில இடங்களில் மருத்துவமனை அதிகப்படியான நபர்கள் வந்து நன்றாக ஆகி கொண்டிருக்கிறது, ஒரு சில மருத்துவமனைகள் காற்றோடி கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய முக்கியமான தாற்பயம் ஒன்றுதான், கொடுப்பவர் அவருடைய பச்சையானது ஒரு ஆட்சி செய்யும் பச்சையாக இருக்கும் பொழுது அது அவர்கள் எடுத்து கொடுப்பது ஒரு மண்ணாக இருந்தால் கூட பொன்னாக மாறக்கூடிய அம்சம் கொண்டது. இதை பெறுபவர்கள் யார் பெற வேண்டும் என்ற அம்சம் கூட இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இதை பெற வேண்டும் என்ற ஒரு தாற்பயம் இல்லை என்றால் இது அவர்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்ச்சியாகத்தான் அவருக்கு தெரியும். இதில் ஏதோ நுட்பம் இருக்கிறது என்று பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய அபரீதமாக ஒரு பெரிய மகாசக்தியாக தெரியும். இதெல்லாம் அவர்களுடைய ராசி பலன்களால் ஏற்படக்கூடிய, அதாவது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய பலன்கள் இதனுடைய அடிப்படையிலும் அவருடைய ராசியினுடைய ஒத்திசைவுனுடைய அடிப்படையிலும் இந்த நிகழ்வுலாம் நிகழக்கூடியது. அதனால் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க தேவையில்லை. அதாவது இந்த பொருள்களை யாருக்கு செல்ல வேண்டும் என்று அம்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த பொருள் செல்லும். இதை வாங்கினால் நல்லது என்றால், வாங்கவில்லை என்றால் மிக நல்லது என்று எங்களுடைய ஆசான்கள் அடிக்கடி எங்களுடைய பாடங்களில் சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயம் செய்தால் நல்லது என்றால், அதை செய்யவில்லை என்றால் அது மிகவும் நல்லது என்று கூறுவார்கள். அதனால் இது யாருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் செல்லும். நாம் அடிக்கடி வகுப்புக்காக பதிவு செய்பவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லுவோம். ஏனென்றால் சித்தருடைய அருள் முழுக்க முழுக்க இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியானது பரிபூர்ணமாக நடக்கும், இல்லை என்றால் அப்படி நடக்காது என கூறி இந்த அற்புதமான ஒரு பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.